வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது டிடி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் இன்றைய தலைப்புச் செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்பில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிடவில்லை என்கிறார் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஞானசாகர தேரரை விடுதலை செய்யுமாறு கோரி இரண்டாவது நாளாகவும் கொழும்பில் கையெழுத்து போராட்டம். நோர்வே அரசின் உதவியுடன் பலாலி கிடக்கில் புதிய பொதியிடல் நிலையம் திறந்து வைப்பு. பொறுப்புக்கூறல் விடயத்தில் வெளிநாட்டு நீதிபதிகள் குழுவே பொருத்தமானது என்கிறார் முதல்வர் விக்னேஸ்வரன். புகலிட கோரிக்கையாளர்களிடமிருந்து பிரிக்கப்பட்ட அவர்களின் பிள்ளைகளை சேர்த்து வைப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் உருகுவே அபார வெற்றி. தொடர்வது கனடிய செய்திகள். கஞ்சாவை பயன்படுத்துதல் சட்டபூர்வமாக்கப்பட்டுள்ளமையால் வியாபாரிகள் தமது வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மரியுவனா சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளமையினால் தமது வியாபார நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சட்ட வல்லுநர்கள் புதிய கொள்கைகளை வகுக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் வாக்குறுதிக்கமைய கஞ்சாவை பயன்படுத்துதல் 52 ஆதரவு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டுள்ளது. கஞ்சாவை வளர்ப்பது விற்பனை செய்வது போன்ற நடைமுறைகளில் சில கட்டுப்பாடுகள் இந்த சட்டமூலத்தில் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் தமது வியாபார நடவடிக்கைகளுக்கு குறித்த சட்ட மூலம் தடைகளை ஏற்படுத்துவதாகவும் எனவே அதன் கொள்கைகளில் சில தளர்வுகளை சட்ட வல்லுநர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் தொடர்பில் தாம் தமது தனிப்பட்ட கருத்துக்களை கூறவில்லை என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். குடியேற்றவாசிகள் விடயத்தில் அமெரிக்கா செயற்படும் விதம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என குறிப்பிட்டுள்ள பிரதமர் அமெரிக்காவுடன் இணைந்து ஒன்றாக வேலை செய்ய விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடியேற்றவாசிகளிடமிருந்து அமெரிக்கா சுமார் 2000 குழந்தைகளை பிரித்து வைத்துள்ளமைக்கு கண்டனம் வெளியிட்டும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அமெரிக்கா இவ்வாறான தமது செயற்பாடுகளை கைவிட வேண்டும் என்பதுடன் அமெரிக்காவுடன் இணைந்து ஒன்றாக வேலை செய்ய விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்காவினுடையும் அகதிகளின் குழந்தைகளை பிரித்து தனியே சிறையில் அடைக்கும் உத்தரவுக்கு தடை விதித்து டொனால்ட் ட்ரம்ப் இன்று கையெழுத்திட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. Continuing to work on NAFTA renegotiations. I think the next time I'll be seeing him is at the NATO summit in Brussels, and I look forward to continuing to have a constructive relationship with him in which I will continue to stand up for Canadian interests. I think my approach on this relationship has been very much aligned with what Canadians expect of me. Be firm about defending Canadian values and Canadian interests, but always look to have a constructive relationship that will benefit Canadians and the nature of our closely integrated economies. டொரண்டோவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் மற்றொரு செயற்பாட்டை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். டொரண்டோவில் காணாமலாக்கப்பட்டவர்களை மீட்கும் பொருட்டு தேடுதல் நடவடிக்கைகளில் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற உயர்மட்ட கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 10,000 முதல் 100,000 வரையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஆவணக்கோவைகள் தேங்கி கிடப்பதாகவும் அந்த வகையில் மக்களின் மனித உரிமைகளை மதிக்கும் நோக்கிலும் இந்த விடயத்தில் அடுத்தகட்ட புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Well, it would go to compensating the reviewer and their staff, to designing these community consultations. And in a review like this, you're going over tens of thousands to hundreds of thousands of documents of papers. And so you need a strong team of people who are able to do that. உலக அகதிகள் தினத்தை நினைவுகூரும் வகையில் டொரண்டோவில் மாபெரும் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் பல்வேறுபட்ட அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்த நடைபவனை ஏற்பாடு செய்துள்ளன. எமது கதவுகள் எப்போதும் அகதிகளுக்காக திறந்திருக்கும். மனித உரிமைகள் மதிக்கப்படும் போன்ற வாசக பதாதைகளையும் இதன் போதே பேரணியில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். பல்வேறுபட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் தமது நாட்டுக்குள் வருகை தந்துள்ள போதிலும் அனைவரது உரிமைகளையும் மதிக்கும் வகையில் தமது நாடு செயற்படுவதாகவும் இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 1,000,000 மக்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டதை விட கனடாவில் குடியேறுபவர்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு தொடர்பிலும் கருத்து வெளியிட்டனர். தொடரும் தொடர்வது இலங்கை செய்திகள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள புதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை விடுதலை செய்யுமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்கின்றது.
ஞானசாகர தேரரை விடுதலை செய்யுமாறு கையெழுத்து திரட்டப்பட்டு வருகின்ற நிலையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தங்களது கையெழுத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஞானசாகர தேரருக்கு ஏற்பட்ட நிலைமையானது ஒட்டுமொத்த பௌத்த சாசனத்துக்கு ஏற்பட்ட பேரடி என்று சுட்டிக்காட்டுகின்ற தென்னிலங்கை கடும் போக்குவரத்து அமைப்புகள் அவரை விடுவிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருந்த நிலையில் சத்தியாகிரக போராட்டத்தையும் ஆரம்பித்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு புறக்கோட்டை இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து திரைப்படத்துக்கு முன்பாக உள்ள போதிராஜ விகாரைக்கு முன்பாக இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போராட்டம் நடைபெறுகின்ற வளாகத்தில் ஞானசாகர தேரருக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் கருப்பு கொடிகளும் பறக்கவிடப்பட்டுள்ளன. மகாவலி ஆற்றில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போயிருந்த சவுதி அரேபிய பிரஜையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் 24 வயதுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒருவரே இன்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். வரதென்ன பிரதேசத்தில் மகாவலி ஆற்றிலிருந்து அவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்த சவுதி அரேபிய பிரஜைகள் 7 பேர் பயணித்த படகு கவிழ்ந்து நேற்று விபத்து ஏற்பட்டது. 7 பேரில் 6 நபர்கள் நேற்றைய தினம் காப்பாற்றப்பட்டதோடு ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீள்குடியேற்றம் செய்து வைக்கப்பட்ட பலாலி கிழக்கு பகுதியில் நோர்வே அரசாங்கத்தின் 100,000 அமெரிக்க டாலர் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட காய்கறி பழங்கள் பொது இடல் நிலையத்தினை நோர்வே அமைச்சின் இராஜாங்க அமைச்சர் ஜென்ஸ் திறந்து வைத்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட இராஜாங்க அமைச்சர் இறுதி நிகழ்வாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் பொது இட நிலையத்தினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் சர்வதேச தொழில் ஸ்தாபனத்தின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பணிப்பாளர் திருமதி சிம்ரின் சிங், மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகம், தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளர் சிவசரி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஒருமைப்பாட்டினூடாக தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் சர்வதேச தொழில் ஸ்தாபனத்தின் உதவியில் பலாலி கிழக்கு கூட்டுறவு சங்கத்தின் பிரதான பழங்கள் மற்றும் மரக்கறி பொது இட நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த கூட்டுறவு சங்கத்தினால் 100 குடும்பங்கள் தமது வாழ்வாதாரங்களை மீள கட்டியெழுப்புவதற்கு உதவியாக இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது. பொறுப்புக்கூறல் தொடர்பில் வெளிநாட்டு நீதிபதிகள் குழுவே பொருத்தமானது என்றும் உள்நாட்டு நீதிபதிகளால் பயனில்லை என பிரித்தானிய உயர்ஸ்தானிகளிடம் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கையிலே ஏற்படுத்த முடியுமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறினேன். ஏனென்றால் 3 சிங்கள சட்டத்தரணிகள் ஒரே விதமான காரணங்களை முன்வைத்து தமிழர்களுக்கு ஒரு விதமான தீர்ப்பும் சிங்களவர்களுக்கு இன்னொரு விதமான தீர்ப்பும் தந்ததாக தங்களுடைய நூலிலே கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு நிலை இங்கு இருக்கும்போது வெளிநாட்டு நீதிபதிகளையோ சட்டத்தரணிகளையோ உள்ளடக்கித்தான் இவ்வாறான ஒரு விசாரணை குழு ஏற்படுத்தப்பட வேண்டும். மன்னார் பிரதான பாலத்தடி கடற்பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவரின் வலையில் மர்மப்பொருள் ஒன்று சிக்கிய நிலையில் குறித்த பொருள் பிள்ளையார்த்திலே என தெரிய வந்துள்ளது. மன்னார் பிரதான பாலத்தடி கடற்கரையில் காலை மீனவர் ஒருவர் மீன்பிடிக்க கடலில் போட்டிருந்த வலையரை கடலில் இருந்து எடுத்துக் கொண்டிருந்தார். இதன்போது குறித்த வலையில் மர்மப் பொருள் ஒன்று சிக்கிய நிலையில் குறித்த மீனவர் மர்மப் பொருளை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு சென்றார். இதன்போது பலர் அதனை பார்க்க ஒன்று கூடினர். குறித்த பொருளில் உள்ள மண்ணை அகற்றிய நிலையில் குறித்த மர்மப் பொருள் பிள்ளையார் சிலை என தெரிய வந்துள்ளது. குறித்த பிள்ளையார் சிலை பழமை வாய்ந்ததா அல்லது அண்மை காலமாக மன்னாரில் இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சிலையா என்பது தொடர்பில் மீனவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச யோகா தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று காலை யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது. இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் சங்கர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வை வடமாகாண கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். பாடசாலை மாணவர்களுக்கு இங்கு விசேட யோகா கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பரப்பில் சட்டவிரோத கடலட்டை மீன்பிடியில் ஈடுபட்டு வெளிமாவட்ட மீனவர்கள் உள்ளூர் மீனவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு கடற்பரப்பில் வெளிமாவட்ட மீனவர்கள் அத்துமீறி வாடிகள் அமைத்து இரவு வேளைகளில் பாரிய ஒளிபாட்சி மிகை ஒலி எழுப்பி கடலட்டை பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து உள்ளூர் மீனவர்கள் பல போராட்டங்களையும் முன்னெடுத்ததோடு அதிகாரிகளிடமும் உரிய முறையில் நடவடிக்கைகள் எடுக்குமாறும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு கடலட்டை பிடி போரை கட்டைக்காடு மீனவர்கள் சுற்றி வளைத்து 3 படகுகளையும் 8 மீனவர்களையும் சிறைப்பிடித்துள்ளனர். இவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதோடு இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள வேலையேற்ற பட்டதாரிகள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொண்டு வருகின்றனர்.
மாவட்ட செயலகத்துக்கு முன் ஒன்று கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கூடாரங்களை அமைத்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதங்களில் இடம்பெற்ற வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நேர்முக தேர்வுக்கு சென்றவர்களுக்கு இன்னமும் ஒழுங்கான பதிலோ நியமனங்களோ வழங்கப்படாத நிலையில் அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த கட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நேர்முக தேர்வுக்கான வர்த்தமானி அறிவிப்பு எதற்காக எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தொடர்ச்சியாக தாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போதும் தங்களை அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை எனவும் இச்செயற்பாடானது பட்டதாரிகளாகிய தாங்கள் மத்தியில் பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கவலை வெளியிட்டனர். விளம்பர இடைவேளையின் பின்பு செய்திகள் தொடரும். தொடர்வது சர்வதேச செய்திகள். ஐநா பாதுகாப்பு பேரவை கடந்த சில வருடங்களில் அலட்சியமாக செயற்பட்டதாக ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவர் நிக்கி ஹாலே தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் துஷ்பிரயோகம் செய்பவர்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக ஐநா மாறியுள்ளதாக தெரிவித்துள்ள அமெரிக்க தூதுவர் நிக்கி ஹாலே, ஹாங்கோவில் பாரிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலும் அந்த நாட்டுக்கு உறுப்பினர் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெனிசுவேலா மற்றும் ஈரானில் இடம்பெற்றுள்ள மனித உரிமை மீறல் நடவடிக்கைகள் குறித்து பொறுப்புடன் அறிக்கையிட ஐநா மனித உரிமைகள் பேரவை தவறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், ஐநாவின் பொறுப்புணர்வற்ற செயற்பாடுகளை ஐநாவின் பாதுகாப்பு பேரவையிலிருந்து வெளியிட காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடுகளாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த சபையிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுவதாக தெரிவித்து மனித உரிமை பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறும் புகலிட கோரிக்கையாளர்களிடமிருந்து பிரிக்கப்பட்ட அவர்களின் பிள்ளைகளை சேர்த்து வைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் தொடர்பிலான உடன்படிக்கையிலும் தாம் கைச்சாத்திட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லை வழியாக சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் அவர்களின் பிள்ளைகளை அவர்களிடமிருந்து பிரித்து வைக்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். பிள்ளைகளுடன் அமெரிக்காவிற்குள் வருபவர்களை கைது செய்து குடியுரிமை சட்டத்தை மீறியதாக தெரிவித்து பிள்ளைகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை என்பதால் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளை பிரித்து எல்லையோரங்களில் உள்ள பிரத்யேக காப்பகங்களில் வைக்கப்படுகின்ற சூழல் அமெரிக்காவில் உருவாகியுள்ளது. இந்த புதிய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்ட கடந்த ஏப்ரல் மாதம் 19 தேதியிலிருந்து மே மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் எல்லை வழியாக சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் பிரவேசித்த குற்றச்சாட்டில் 1940 பேர் எல்லை காவல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர். அவர்களுடன் வந்த சிறுவர் சிறுமியர்கள் 1995 பேர் தமது பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடமிருந்து பிரிக்கப்பட்டு காப்பகங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை மனிதநேயமற்ற செயல் என உலகளாவிய ரீதியில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் உருகுவே அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபிய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ள உருகுவே மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின. போட்டி ஆரம்பத்திலிருந்து இரண்டு அணி வீரர்களும் சிறப்பாக விளையாடினர். இதனால் ஆட்டத்தின் முதல் பாதியில் 22 நிமிடத்தில் உருகுவே அணியின் நட்சத்திர வீரர் லூயிஸ் ஒரு கோல் அடித்து தனது அணியினை முன்னிலைப்படுத்தினார். இதனால் ஆட்டத்தின் முதல் பாதியில் உருகுவே அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இதனையடுத்து ஆட்டத்தின் இறுதி வரை இரண்டு அணிகளிடம் கோல் எதுவும் அடிக்கவில்லை. இறுதியில் உருகுவே அணி சவுதி அரேபிய அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. தொடர்வது வானிலை அறிக்கை. டொரண்டோவின் அதிகூடிய வெப்பநிலை 23°C, குறைந்த வெப்பநிலை 16°C, வானம் மேகமூட்டமாக காணப்படும். கல்கரியின் அதிகூடிய வெப்பநிலை 26°C, குறைந்த வெப்பநிலை 12°C, வானம் நன்கு வெளிப்பாக காணப்படும். ஓட்டோவாவின் அதிகூடிய வெப்பநிலை 28°C, குறைந்த வெப்பநிலை 9°C, வானம் மேகமூட்டமாக காணப்படும். மொன்றியலின் அதிகூடிய வெப்பநிலை 27°C, குறைந்த வெப்பநிலை 12°C, வானம் மேகமூட்டமாக காணப்படும். வான்கூவரின் அதிகூடிய வெப்பநிலை 26°C, குறைந்த வெப்பநிலை 17°C, வானம் மேகமூட்டமாக காணப்படும். அடுத்து வருவது நாணய மாற்று விகிதம். கனடிய டாலர் ஒன்றின் இலங்கை விற்பனை பருவது 122.41%, இந்திய ரூபாய் ஒன்றின் இலங்கை விற்பனை பருவது 2.35%, யூகே பவுன் ஒன்றின் இலங்கை விற்பனை பருவது 812.16%, யூஎஸ் டாலர் ஒன்றின் இலங்கை விற்பனை பருவது 158.39%, யூரோ ஒன்றின் இலங்கை விற்பனை பருவது 186.61%, சுவிஸ் பிராங்க் ஒன்றின் இலங்கை விற்பனை பருவது 160.68%, ஜப்பானிய ஒன்றின் இலங்கை விற்பனை பருவது 1.45%. இத்துடன் நமது டிஇடி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.